கடல்பாசி, சேமியா, பால். இப்போ செய்கிறத பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டோம், கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு, தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாயிடுச்சு, இப்போ சேமியாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேமியா நல்லா கலர் மாறி இருக்கு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி கலர் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றுன தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து லைட்டாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவியாச்சு. இப்போ இந்த சேமியாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேமியாவை வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பால் காய்ச்சிக்கலாம். பால் ஊற்றியாச்சு. பால் நல்லா கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம். நம்ம சேமியா வதக்கணும்ல, அதே கடாய் தான் யூஸ் பண்ணுறோம். அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம கடல் பாசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் விட்டுக்கலாம். கடல் பாசி வந்து நல்லா கரையணும். பால் கொதிக்குது. சர்க்கரை 50 கிராம். நம்ம பாலில் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை பால் கிட்ட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொதிக்கிட்டோம். கடல் பாசியும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கடல் பாசி அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாலும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடல் பாசி கூடயே பாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடல் பாசி கூடயே பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடல் பாசி வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ சேமியா வச்சோம்ல, அதிலே நம்ம கடல் பாசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா கூட கடல் பாசை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 மணி நேரம் நல்லா அப்படி காரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடியாகிருக்கு. இப்போ இதை கட் பண்ணலாம். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதை கட் பண்ணலாம். இவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.